ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள். தரத்தில், சலவையில், வெண்மையில் எந்த குறையும் இல்லாத உங்கள் வருமானத்திற்கேற்ற தரமான சோப் பவர் சோப் அண்ட் பவுடர். கவுண்டமணி தான் சீனியர் எல்லாருக்குமே, ஒரு 15 வயசு கூட கவுண்டமணி. ஆனால் கவுண்டமணியை சத்யராஜ் அண்ணே அண்ணேன்னு சொல்லுவார். ஆனால் மணிவண்ணன் அவரும் வாடா படம் தான் பேசிப்பாங்க. ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல சினிமா பார்க்குறத விட கலகலப்பாக இருக்கும். ஏடா அப்படின் மாதிரி கவுண்டமணி. இந்த கவுண்டமணியும் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரலன்னு வச்சுங்க, சீனி எடுக்க மாட்டார். எனக்கே சிரிப்பு வரல. ஏயா உனக்கு சிரிப்பு வருது? இன்னும் லைட் மேனை பார்த்து கேட்பாரு கவுண்டமணி. பார்த்தியா அவனே ஈங்கிறான். இங்கே எடுக்கிற ஷூட்டிங்க்கு கப்புறம் சிரிக்கணும் லைட் மேன், அப்போ தான் தியேட்டரில் சிரிப்பான். அதே மாதிரி மணிவண்ணன் வந்து காலேஜில் படிக்கும்போது நக்சலைட் மூமெண்ட்டில் தொடர்புள்ளவர். மஜும்தாருங்கிற நக்சலைட் தீவிரவாதியோட தொடர்பில் இருந்தேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு மணிவண்ணன். சத்யராஜை உருவாக்குனவர்களில் முதன்மையானவர் யாருன்னா மணிவண்ணன். ஏன்னா மணிவண்ணனும் சத்யராஜும் காலேஜ் மேட்ஸ். தகடு தகடுன்னு சொல்கிறது கூட அவரோட இன்ஸ்பிரேஷன்லாம் பேசினார் சத்யாமூஸ் படத்தில். ரஜினிகாந்தோட நடிக்க மாட்டேன் சிவாஜி படத்தில்ன்னு சொன்னவர் சத்யராஜ். ஆனால் ரஜினிகாந்துக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்சி இருந்தது, அதை விஷயங்கள் சொல்ல முடியாது. அதான் அந்த கர்நாடகா விஷயத்தில் இவர் கொஞ்சம் பம்மிட்டார் ரஜினிகாந்துன்னு சத்யராஜ் நினைக்க ஆரம்பித்தார். அதனால் ரஜினியை வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டார் சத்யராஜ். நியூஸ்கிள்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஷா. இன்றைக்கி நம்ம கூட பயில்வான் ரங்கநாதன் அண்ணன் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறது இருக்குது, வாங்க நிகழ்ச்சி கொடுப்போம். வணக்கம் சார். நல்லமாக இருக்கீங்களா? நல்லமா. சத்யராஜ் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சென்னைக்கு வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வர்றாரு. அவருடைய தொடக்க காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு? அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது நல்ல வசதியான ஃபேமிலி, படித்தவர், பட்டம் பெற்றவர், இருந்தாலும் இங்கே வந்து எப்படியாவது நம்ம சினிமாவில் சேரணுங்கும்போது அவர் வளர்த்தி ஓகே, யோ உன் வளர்த்திக்கு தகுந்த எப்படி பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து முகமும் ஒரு ரஃப்பாக இருக்கும், வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதாவது சொல்ல போனால் அப்போ அமிதாப் பச்சன் மாதிரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து எந்த யாரும் வாய்ப்பு கொடுக்கல, சின்ன சின்ன விடங்கள் பண்ணார். அப்புறம் வந்து மேனேஜராக பணியாற்றினார், ப்ரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றினார். அப்போ சினிமாவுடைய சகல உத்திகளையும் தெரிஞ்சுக்கிட்டார். அவருடைய முதல்ல அவர் சிவகுமார் தான் போய் சான்ஸ் கேட்டார். ஏன்னா அவர் ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரங்க, ஒரே ஊருக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு போய் வாய்ப்பு கேட்டார். ஏன்னா சிவகுமார் அப்படி சிபாரிசு பண்ணக்கூடிய ஆள் இல்லை, சிபாரிசு பண்ணக்கூடிய இடத்துலையும் அவர் இல்லை. அதனால் சிவகுமாருடைய டிரைவர் தான் வந்து வேந்த பிக்சர்ஸ் என்ன பின்னாளில் படம் எடுத்தார். அவர்கிட்ட ஒரு மேனேஜராக இருந்தார். அப்புறம் அப்படியே இதாகி நம்ம சட்டம் என் கையில் பாலு அவர் தான் முதல்ல அவரை வந்து வில்லனாக்குறாரு. அதுக்கப்புறம் சத்யா மூவிஸு வந்துச்சு. அப்படி அதாவது துணை நடிகராக இருந்து மேனேஜராக இருந்து தான் அவர் வில்லனாகிறாரு. ஆனால் அவருடைய வில்லன் வேடத்துக்கு நல்ல உரத்தை போட்டு அவரை வந்து உண்டாக்குனது யாரில் உண்டாக்குனவர்கள், அவரை சத்யராஜை உருவாக்குனவர்களில் முதன்மையானவர் யாருன்னா மணிவண்ணன். ஏன்னா மணிவண்ணனும் சத்யராஜும் காலேஜ் மேட்ஸ். அதனால் எப்படியாச்சும் நான் உன்னை பண்ணிடுறேன்ப்பா, நான் வரும்போது உன்னை பண்ணிடுறேன்னு சொல்லி அவருடைய படங்களில் மெயின் வில்லன் ஒரு தகடு தகடுன்னு சொல்கிறது கூட அவருடைய இன்ஸ்பிரேஷன்லாம் பேசினார் சத்யா மூவிஸ் படத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா அவர் அப்படி தயாரித்தார் மணிவண்ணன். ஒரு வித்தியாசமான கெட்டப்பிலலாம் அவரை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து அவர் மெல்ல மெல்ல கதாநாயகனானார். ஒரு நல்ல கதாநாயகனாக கடலோர கவிதைகளில் பாரதி ராஜா மாற்றினார். அப்புறம் வேதம்பூதியில் முற்றிலும் வித்தியாசமான குணச்சித்திர கதாநாயகனாக மாற்றினார் பாரதி ராஜா. அப்படி தன்னுடைய ஆரம்ப காலத்தில் உழைப்பு 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 துயரம், அதுக்கப்புறம் திறமை 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 திறமை, அந்த திறமையை வச்சு அப்படியே முன்னுக்கு வந்துட்டார் சத்யராஜ். அதேமாதிரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேயே அவரும் கதையை நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதேமாதிரி சிவாஜி கணேசன் ஈக்குவலாக ஜல்லிக்கட்டு படத்துலேயும் அவர் கதையை நடித்தார். என்ன சத்யராஜ் நடிக்க வரும்போது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ரெடி அவரையும் கூட கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதேமாதிரி ஒரு தமிழ் போராளி, அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. புரட்சி தமிழன்னு சொல்லும்போது அந்த கட்டப்பா இடத்துல பாகுபலி நடித்த பிறகு தான் அவர் வந்து அந்த புரட்சி தமிழன்கிறத எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மிகச்சிறந்த நாத்தியவாதி, ஆனால் எம்ஜிஆர் பக்தர், ஒரு கான்ட்ரவர்சியல் பர்சன். அதாவது அந்த பக்கம் பெரியாருடைய தொண்டராக இருப்பார், இந்த பக்கம் எம்ஜிஆர் தொண்டராக இருப்பார். அதுமாதிரி அவருடைய கெட்டிக்காரன் பார்த்திங்கன்னா கலைஞர் கதையோசனை எழுதின பூம்புகார்
ப்ரொடக்ஷன்ஸ் பாலைவன் ரோஜாக்கள்லேயும் அவர் தான் கதாநாயகன். அந்த டைமில் எம்ஜிஆர் ஹீரோ, எம்ஜிஆரை விமர்சித்து தான் அந்த கேரக்டரே போயிட்டுருக்கும். ட்ராவல் பண்ணும் மலையாளத்துலேருந்து வந்த படம் அது, கலைஞர் வசனம் எழுதினார். அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார். எப்போவும் போய் எல்லாத்துலேயும் போய் சொல்லுவாங்க, சத்யராஜுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணிருக்கீங்க, அவர் உங்கள் ரசிகர், அவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு படத்தை பார்த்துட்டு அதை போய் இப்போ சொல்லியா, படத்தை பார்த்தவங்கலாம் இது கருணாநிதியோட ஆட்சியில் நடந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டார். அப்படியே பிளேட்டை மாற்றிட்டார் எம்ஜிஆர். அந்த மாதிரி பாலைவன ராஜாக்கள் வந்து கலைஞர் தன்னை பற்றியே விமர்சித்து கொண்டாரோங்கிற மாதிரிலாம் அப்போ விமர்சனம்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி அதேமாரி இங்கே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய பையன் சிவராஜை கூட்டிகிட்டு கொண்டு போய் வாழ்த்து பெற்றார். எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் அவர் கேட்டது என்னென்னா, எனக்கு கரலா கட்டை கொடுங்கன்னார். எம்ஜிஆர் பயன்படுத்தின கரலா கட்டை இன்னும் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கார் சத்யராஜ். எம்ஜிஆரிடமும் நெருக்கமாக இருந்தார், சத்யராஜ் ஜெயலலிதா கிட்டையும் நெருக்கமாக இருக்கார். இதை விட குடும்பம்னா அவருடைய வாரிசு டாக்டர் மகா, இப்போ சத்யராஜ் மகா டாக்டரு, அவங்க வந்து இப்போ சத்துணவில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றதாக இருக்காங்க. முதலமைச்சர் எடப்பாடி போய் பார்த்து சில சத்துணவு விஷயங்களை ஆலோசனை சொன்னாங்க. இனிமேல் இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து தளபதி முதல்வர் ஸ்டாலினையும் பார்த்து அவங்க சத்துணவு பற்றிய விஷயங்களை சொல்லி சில புதிய நடவடிக்கைகள் எடுக்க சொல்லுவாங்க சத்யராஜ் மகா. அந்த மாதிரி என்ன ஒரே ஒரு டாக்டர் ஆகிட்டாங்க மகா, மகன் சிப்பிராஜ் தான் இன்னும் ஒரு நடிக்க ஆர்வம் உள்ளவர், நடித்தவர். ஆனால் அவர் படங்கள் எதுவுமே சரியான வெற்றியை பெற முடியல. ஒரு முன்னணி நடிகர் நட்சத்திர நடிகருங்கிற இடத்துல பிடிக்கலை சிவராஜ். அந்த ஒரு வருத்தம் சத்யராஜ் இருக்கும். ஆனால் மணிவண்ணன், அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ், கவுண்டமணி, இவங்க மூணு பேருடைய காம்போ எப்படி பார்க்குறீங்கன்னா, அண்ட் எந்த அளவுக்கு வந்து அது வேலையில் இருக்கும் இப்போ வந்து? இல்லை, அவங்க எல்லாருமே வாடாபடான்னு பேசிப்பாங்க, அவங்களுக்கு ஈகோவே கிடையாது. அதாவது கவுண்டமணி தான் நிறையா சீனியர், எல்லாருக்குமே ஒரு 15 வயசு கூட கவுண்டமணி. ஆனால் கவுண்டமணியை சத்யராஜ் அண்ணே அண்ணேன்னு சொல்லுவார். ஆனால் மணிவண்ணன் அவரும் வாடாபடம் தான் பேசிப்பாங்க. ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல சினிமா பார்க்குறத விட கலகலப்பாக இருக்கும். ஏ படா அப்படின் மாதிரி கவுண்டமணி. அதேமாதிரி மணிவண்ணன் வந்து காலேஜில் படிக்கும்போது நக்சலைட் மூமெண்ட்டில் தொடர்புள்ளவர். மஜும்தாருங்கிற நக்சலைட் தீவிரவாதியோட தொடர்பில் இருந்தேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு மணிவண்ணன். அந்த மாதிரி ஒரு மூணு பேருமே பார்த்திங்கன்னா நாத்தியர்கள். மணிவண்ணன், கவுண்டமணி பின்னால் சாமி விட்டார், அது ஒரு விஷயம். கவுண்டமணி நாத்தியன், மணிவண்ணன் நாத்தியன், சத்யராஜ் நாத்தியன். அப்போ அவங்களுடைய சிந்தனைகள் வந்து கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சிந்தனைகளாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அப்படி பார்க்க போனால் மணிவண்ணன் எடுத்த அந்த அரசியல் படம் இருக்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்துட்டே இருக்காமல்ல, நாகராஜன் இருக்க, அது வந்து அவ்வளவு அரசியலை வந்து கலைஞர் தொட்டிருக்காரு, பேரங்கி அண்ணா தொட்டிருக்காரு. ஆனால் அப்டேட் அரசியலை அப்படியே சினிமாவாக்கி வெற்றி படத்தமாக கொடுத்தவர் மணிவண்ணன் தான். மனகராஜன் அந்த அளவுக்கு, அதாவது ஒரு அரசியல் தலைவன் எப்படி உருவாகிறான், அதாவது அவன் கீழே இருக்க வந்து அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்கலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்துட்டு ஸ்கிரிப்டாக அதெல்லாம் இருக்காது, அப்படி டைலாக் வந்து அப்பவே இல்லை. அவர் மட்டும் இல்லை, பாக்யராஜ் சார் வந்து ஒன்லைன் தான் வச்சுருப்பார். ஏன் ராமநாயணனும் ஒன்லைன் தான் வச்சுருப்பார் ஸ்பாட்டில். ஆனால் ராமநாயணன் வந்து இந்த சீனை என்னை எடுக்க போகிறோங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருப்பார். ஆனால் அந்த அந்த நேரத்தில் என்ன அந்த சீனில் நினைக்குதோ அதை வசனம் எழுதுவார் மணிவண்ணன். அதேமாதிரி பாக்யராஜ் சாரும் அங்கே வச்சு தான் அசிஸ்டண்ட்டிட்ட விமர்சனம் அதாவது வசனம் சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் மணிவண்ணன் ஸ்கிரிப்ட் வசனம்லாம் என் பண்ணிட்டு, ஏப்பா சத்யராஜ் அந்த வசனம் இப்படி மாற்றுப்பா, டேக் வெயிட் 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 அதை இப்படி மாற்று. உடனே சத்யராஜ், ஏப்பா கேமரா ஒரு 5 நிமிஷம் இருக்கு, என்ன சொல்ல வர சொல்லு. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பார் மணிவண்ணன். அதேமாதிரி கவுண்டமணியும் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரலன்னு வச்சுங்க, சீன் எடுக்க மாட்டார். எனக்கே சிரிப்பு வரல. ஏயா உனக்கு சிரிப்பு வருது, இன்னும் லைட் மேனை பார்த்து கேட்பார் கவுண்டமணி, பார்த்தியா அவனே ஈங்கிறான். அந்த மாதிரி நல்லா காமெடியாக இருக்கும் அந்த சீன். நானும் மணிவண்ணன் காம்போவில், கவுண்டமணி காம்போவில் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்லுவார்னா, கவுண்டமணி மணிவண்ணன் சொல்கிற ஒரே வார்த்தை, இங்கே எடுக்கிற ஷூட்டிங்க்கு கப்புறம் சிரிக்கணும் லைட் மேன், அப்போ தான் தியேட்டரில் சிரிப்பான். இங்கே இருக்கவன், ஏடா நான் காமெடி சீன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி அழுகிற மாதிரி இருக்க, முதல்ல சிரிக்க மாதிரி சீன் எடுங்க, அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு பாரு. அந்த மாதிரி தமாசா இருக்கும். இல்லைண்ணா, இப்போ ஒரு சீன் அப்படிங்கிறது வந்து எடுக்கலைன்னா லைட்டு ப்ரொடக்ஷனு அன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் ஒரு ரிஸ்க்கு ஒரு பயம்லாம் இருக்காது அவங்களுக்கு, அந்த மாதிரி இருந்து சீனை எடுக்க முடியாமல் போன நாட்கள் இருக்கா ஏதாவது? இல்லை, மணிவண்ணெல்லாம் டக்கு டக்குன்னு மழை அடிச்சுன்னா உள்ளே இண்டோர் வந்துடுவார். நாளை வேஸ்ட் பண்ண மாட்டார். நாளை வந்து பரவாயில்லன்னு நினைக்கிறவர் ராஜகிரண் தான்.
அவர் தான் 100 நாள் 50 நாள் எடுக்கிற படத்தை கூட 100 நாள் சுட்டுட்டு ஷூட் பண்ணுவார். ஏன்னா அவர் சொந்த படம், அதனால் அவருக்கு கொஞ்சம் மூடு வரணுங்கிற கேப் பண்ணுவார். பட் மணிவண்ணன்லாம் வந்து ஷார்ட் பீரியடில் படம் எடுக்கிறவர். இல்லை டயலாக் இல்லை அப்படின்றது அதுக்கப்புறம் அந்த ஏங்க டயலாக் என்னங்க டயலாக், பாரதி ராஜா 1, 2, 3 சொல்லுமா நான் எழுதிக்கிறேன்லாம் எடுத்துருக்காரு. ஏன்னா அன்றைக்கி டயலாக் அந்த சீனுக்கு வரலன்னா அப்புறம் கலைமணி எழுதிடுவார், நீ பேச 1, 2, 3 அப்படின்னு பேசுன்றார். அப்படிலாம் எடுத்துருக்கு, ஹிட் ஆகிருக்கு, தெரியாது சிங்க் ஆயிரும் அந்த அளவுக்குலாம் இருக்குது. அதேமாதிரி டப்பிங்கிலே வந்து பாக்யராஜ் சார் டயலாக் மற்றவர் டப்பிங்கில் டப்பிங் தேட்டரில் வச்சு மணிவண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 60% மாற்றுவார். அப்படிலாம் படங்கள் ஓடிருக்கு. அதை க்ரியேட்டிவ் ஒரு க்ரியேட்டருக்கு வந்து எந்த நேரத்தில் அந்த வசன ஆற்றல் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ மணிவண்ணன் அவர்கள் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு காரணம் வந்து இளையராஜா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் அதெல்லாம் சும்மாங்க மணிவண்ணன் டைரக்டர் ஆகிறதுக்கு காரணமே பாரதி ராஜா தான். அவர் தான் வசனம் எழுத சொன்னார். ஒரு மனிதன் எப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்போ கதை வசனம் எழுத கதை எழுதி வசனம் எழுதுகிறாரோ அடுத்த கட்டம் டைரக்டர் தான். இல்லை அவர் வந்து முதல் படத்தை வந்து சொல்லி விட்டது வந்து இளையராஜா தான் அப்படிங்கிறது வந்து அதான் வாய்ப்பு கொடுத்தவர். இப்போ இவன் பாரதி ராஜா இப்போ உதாரணமாக இளையராஜா ரெக்கார்டிங்கில் பாரதி ராஜா இருக்கிறத விட அசோசியேட் தான் கூட கூட இருந்து எல்லாம் வேலை செய்வாங்க. அப்போ இசையமைப்பாள இளையராஜாவுக்கு ரொம்ப சுசு போன ஆளாக தெரியுறானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதில் இல்லைன்னு சொல்லு. ஆனால் மணிவண்ணனை உருவாக்குனதில் 60% வந்து பாரதி ராஜாவை தான் சேரும். நிறைய படங்கள் வந்து பாரதி ராஜா அவர்களுடைய படங்கள், அவர் இயக்கின படங்கள் வந்து பாரத மணிவண்ணனோடது, மணிவண்ணன் கொடுத்த கதைகள் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்களே. இல்லை மணிவண்ணன் கதை கொடுத்துருக்காரு, வசனம் பாக்கியராஜ் எழுதியிருக்காருங்க வேறு விஷயம். மணிவண்ணன் சொன்ன கதை தான் அந்த சினிமா கதை. கல்லுக்குள்ளிரெல்லாம் மணிவண்ணன் கதாவசனம் தான், 2-3 படம் கதாவசனம் எழுதினார் பாரதி ராஜாவுக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒன்று கூட இருக்கும், ஒரு புதுமையான விஷயங்களாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அப்படிலாம் இல்லாமல் வேறு தனித்துவமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்டெலெக்சுவல்ஸ் தான் அது பிடிக்கும். அந்தமாரி நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பார் மணிவண்ணன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரதி ராஜா வந்து நேட்டிவிட்டியை ரொம்ப ஏற்பார். அதாவது அந்த தேனி மதுரை நேட்டிவிட்டியை எதிர்பார்ப்பார். இவர் கோயம்புத்தூர் சிலையங்களே ரெண்டு பேரும் எழுதுவாங்க, மணிவண்ணன் சாரும் அப்படி தான் எழுதுவார், பாக்யராஜன் அப்படி தான் எழுதுவார். அதை கொஞ்சம் மாற்றிக்கிடுவார். கலைமணிங்கிறவர் இருந்தார் இவங்களுக்கு முன்னால், மணிவண்ணன் பாக்யராஜன் இல்லை கலைமணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் 16 வயதுலேயும் முத முதல்ல அவர் தான் வசனம் எழுதினார். அதுக்கப்புறம் தான் அதை எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பாக்யராஜர் துணையோட அதை மிருகு விட்டினார் பாரதி ராஜா. அதனால் பாரதி ராஜாட்ட என்னென்னா, முதல் படம் மட்டும்தான் அவர் மயிலுன்னு ஒரு கதை அந்த படத்தோட பேர் 16 வயதில் இல்லை மயிலுன்னு பேர் வச்சார். அது ஒரு ராவாக இருந்துச்சு, அதை கலைமணி மெருகூட்டினார். சரி இப்போது இவர் சத்யராஜ் அவர்கள் வந்து சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காவேரி பிரச்சனை அப்போ ஒரு மேடையில் பேசுகிறாரு, இந்த மாதிரி இன்னொரு நடிகரை தாக்கி பேசுகிற மாதிரியாக அந்த பேச்சு இருக்குது. கதாநாயகன் நடிக்கும் போது ரஜினிகாந்த் கூட வில்லன் நடித்தார். ஆனால் ரஜினிகாந்துக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்சி இருந்தது, அதை விஷயங்கள் சொல்ல முடியாது. ரஜினிகாந்தோட நடிக்க மாட்டேன் சிவாஜி படத்தில்ன்னு சொன்னவர் சத்யராஜ். எதனால என்ன காரணம்? அதான் அந்த கர்நாடகா விஷயத்தில் இவர் கொஞ்சம் பம்மிட்டார் ரஜினிகாந்துன்னு சத்யராஜ் நினைக்க ஆரம்பித்தார். அதனால் அவர் வந்து அந்த ரஜினியை வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டார் சத்யராஜ். ஒரு டைமில் வந்து இந்த கோயம்புத்தூர் பெல்ட் அப்படிங்கிறவ தான் வந்து சினிமாவில் பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். பாக்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், கவுண்டமணியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சத்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாங்கல்ல. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேவே அவங்களே ஹீரோ, அவங்களே டைரக்டர், அவங்களே ப்ரொடியூசர், அவங்களே காமெடியன் அந்த மாதிரி இருந்துச்சுல, அதை எப்படி பார்க்குறீங்க அந்த டைம்? ஏங்க முதல் முதல்ல நீங்கள் இன்னும் சினிமா பற்றி புரிஞ்சிக்கல. சினிமாவில் நான் சொல்கிறது 1970-60களிலலாம் பூஜை போடுவாங்க. முதல் முதல்ல விற்கிறது கோயம்புத்தூர் சேலம் தான் விற்கும். ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யாருன்னா அவங்க தான் வாங்குவாங்க. அதாவது கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் வளமான பூமி, அதாவது வயக்காடு இருக்குது, ஆலைகள் நிறையா இருக்குது, அதனால் அங்கே எல்லாருமே வசதியானவங்க. அதனால் பொழுதுபோக்கு வந்து கடல்லாம் கிடையாதுங்க. அப்போ பொழுதுபோக்கு ஒரே பொழுதுபோக்கு சினிமா தான். கோயம்புத்தூர் சேலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு சினிமா. அதனால் சினிமா எந்த சினிமா தயாரித்தாலும் பூஜை போட்டாலும் உடனே வாங்குறவங்க சேலம் கோயம்புத்தூராக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்காரங்க சினிமாவில் நிறைய பேர் இருந்தாங்க. அதேமாதிரி மதுரக்காரங்களும் இருந்திருக்காங்க, திருநெல்வேலிக்காரங்களும் இருந்திருக்காங்க. ஏன் அப்படி பார்க்கணும், சாண்டர் சுனேப்பா தேவரும் வந்து கோயம்புத்தூர்காரர் தான்.
அவங்க கவுண்டர்னு சொல்லுவாங்க, இவர் தேவர். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸனை பற்றி ஒரு ரவுடியாக தான் இருப்பார், பேசுகிற பிறம் கோயம்புத்தூர் பேச தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அது என்ன காரணம்னா, கோயம்புத்தூரில் சென்னையில் ஸ்டூடியோ இல்லாத போதே பஜ்ஜிராஜா ஸ்டூடியோஸ் கோயம்புத்தூரில் இருந்துச்சு. கோயம்புத்தூர் வந்து தமிழ் சினிமாவினுடைய ஆளுமை நகரம்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து கோயம்புத்தூர் சேலம் தான் முத முதல்ல ஸ்டூடியோக்கள் நிறுவப்பட்ட இடம். ஏன்னா ஏற்காடு அடிவாரம் மாடர்ன் தியேட்டர்ஸு, பஜ்ஜிராஜா ஸ்டுடியோஸு அந்த சிங்கநல்லூர் பகுதியில் இருந்திருக்கு. அதனால் அதை அந்த ஜீன்ஸு கூட கோயம்புத்தூர்காரங்களும் சேலத்துக்காரங்களும் இருந்திருக்கலாம். ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள், தரத்தில் சலவையில் வெண்மையில் எந்த குறையும் இல்லாத உங்கள் வருமானத்திற்கேற்ற தரமான சோப் பவர் சோப் அண்ட் பவுடர்.